வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரின் மனைவி உடல்நல குறைவால் இன்று அதிகாலை காலமானார். பிரபல திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திரின் மனைவி ராஜம், இவர் கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் இன்று அதிகாலை அவர் 4:30 மணி அளவில் காலமானார். இவருக்கு புஷ்பா கந்தசாமி என்ற மகளும் பிரசன்னா என்ற மகனும் உள்ளனர். கடந்த சில வருடங்களுக்கு முன் இயக்குனர் கே பாலச்சந்தர் உடல்நல குறைவால் காலமானார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 10 ஏக்கர் அளவில் தென்னை மற்றும் தேக்கு மரங்கள் புயலால் நாசமானதால் மனமுடைந்து விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திருச்செல்வம் 10 ஏக்கர் அளவில் தென்னை மற்றும் தேக்கு மரங்களை சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் கஜா புயலால் விவசாயி திருச்செல்வத்தின் தோப்பில் தென்னை மரங்களும் தேக்கு மரங்களும் அடியோடு முறிந்து விழுந்தன. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த விவசாயி திருச்செல்வம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு விஷம் மருந்தி தற்கொலைக்கு முயன்றார். உறவினர்கள் அவரை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சைகள் பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி விவசாயி திருச்செல்வம் உயிரிழந்தார். புயல் பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தற்கொலை போன்ற முடிவுகளில் ஈடுபட வேண்டாம் என்று விவசாய அமைப்புகள் ஏற்கனவே கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடிபோதையில் கார் ஓட்டிய நடிகை காயத்ரி ரகுராமுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். அழையாறு சத்யா ஸ்டுடியோ அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்த அபிராமிபுரம் போக்குவரத்து போலீசார் சொகுசு கார் ஒன்றை நிறுத்தினர். அந்த காரில் இருந்த நடிகை காயத்ரி ரகுராம் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இது பற்றி கேட்டபோது போலீசாருடன் வாக்குவாதம் செய்த அவர் பின்னர் மது குடித்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் லைசன்ஸ் இல்லாமல் அவர் கார் ஓட்டியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மொத்தமாக 3,500 ரூபாய் அபராதத்தை நடிகை காயத்ரியிடம் போலீசார் வசூலித்தனர். தொடர்ந்து நடிகை காயத்ரியை கார் ஓட்ட அனுமதிக்காத போலீசார் போக்குவரத்து காவலரை டிரைவராக வாகனத்துடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளில் 1 வார காலத்திற்குள் மின் விநியோகம் சீராகும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்பார்த்ததை விட அதிக மின் கம்பங்கள் சேதமானதால் ஆந்திராவில் இருந்து மின் கம்பங்கள் வரவழைக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். புயல் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு முதற்கட்டமாக மின் வாரியத்திற்கு 200 கோடி ரூபாய் வழங்கி உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு காரில் கடத்திய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடலைச் சேர்ந்த தொழிலதிபர் சக்திவேலை 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் காரில் கடத்திச் சென்றது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அந்த காரை துரத்திச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் அளவாய்பட்டியில் வழி தெரியாமல் நின்றபோது அவர்களை சுற்றி வளைத்த காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அப்போது காரின் ஓட்டுநரான மேட்டூரைச் சேர்ந்த இளங்கோ என்பவனை பிடித்தனர். ஒருவன் காட்டுக்குள் தப்பி ஓட மற்ற இருவரும் சக்திவேலுடன் காரில் தப்பிவிட்டனர். இந்நிலையில் காட்டுக்குள் ஓடிய வேலூரைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவனை காவல்துறையினர் பிடித்தனர். காரில் தப்பிய தினேஷ், ஈஸ்வரன் ஆகியோர் சக்திவேலை நாமக்கல் ரயில் நிலையம் அருகே மேம்பாலத்தில் விட்டுவிட்டு காரில் சென்றுவிட்டனர். சக்திவேலிடம் விசாரித்ததில் கடத்தல்காரர்கள் அவரிடம் முதலில் 50,000 ரூபாய் பணம் வாங்கியதாகவும் பின்னர் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு காரில் கடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். தப்பிச் சென்ற இருவரை பிடிக்க டிஎஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹலோ, அஸ்கி வாய்ஸ் தான் நினைச்சேன், ஆனா ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். அப்பப்போ வந்து போற ஃபீவர் மாதிரியா, எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி? ஸ்டிச் கேர் தையல் முறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கடை கடந்த 4 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று வருகிறது. எங்கள் ஸ்டிச் கேரில் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ், குர்த்தீஸ், சல்வார் சூட், அனார்கலி செட், பாட்டம்ஸ், சாரி ஃபால்ஸ் அண்ட் எட்ஜிங், யூனிஃபார்ம்ஸ், செலிபிரிட்டி வேர், கிட்ஸ் வேர் என அனைத்து வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப திருப்தியான முறையில் தைத்து கொடுக்கப்படும்.
நீங்கள் கொடுக்கும் ஆர்டர்களை நேரடியாகவே உங்கள் வீட்டில் பெறப்பட்டு அதற்கான டெலிவரியும் இலவசமாக வழங்கப்படும். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு 8076-69348-9788-5-8998. செய்திகள் தொடர்கிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் மைதானத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் பதாகைகளை ஏந்தி கஜா புயலுக்கு நிதி திரட்டினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஆகசம்பட்டியைச் சேர்ந்த தமிழ் சுடர் என்ற இளைஞர் மற்றும் பிற மாவட்டங்களைச் சார்ந்த அவரது நண்பர்கள் ஆஸ்திரேலியாவில் பணி செய்து வருகின்றனர். சிட்னியில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா 20 ஓவர் இறுதி கிரிக்கெட் போட்டியின் போது டெல்டாவை பாதுகாப்போம், தமிழக விவசாயிகளை பாதுகாப்போம், கஜா புயலுக்கு நிவாரணம் தாரீர் ஆகிய வாசகங்கள் எழுதிய பதாகைகளை மைதானத்தில் காட்டி ஆதரவு தெரிவித்து நிதி திரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் விளைச்சல் அதிகரிப்பால் கொத்தமல்லி தழைகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஒரு கட்டு கொத்தமல்லி தழையின் விலை ₹1 விற்பனையாவதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியாததால் அறுவடை செய்யாமல் தோட்டங்களில் அப்படியே விட்டு விடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஒடிசாவில் KIIT பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். புவனேஸ்வரில் உள்ள KIIT பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்கும் மாணவர்கள் சிலர் மாணவிகளிடம் ஈவிட்டிங்ஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மாணவர்கள் கற்களாலும் கம்புகளாலும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். மாணவர்களின் மோதலை தொடர்ந்து விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. சென்டினல் தீவு பழங்குடியினர் வெளிநபர்களை கொன்ற பின் அந்த உடல்களை என்ன செய்கின்றனர் என்பதை அறிய விசாரணை அதிகாரி ஒருவர் மானுடவியல் ஆய்வாளர்களின் உதவியை நாடியுள்ளார். சென்டினல் தீவு வாசிகள் அங்கு வரும் வெளியாட்களை அம்பெய்து கொன்று வருகின்றனர். அவர்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றும் முயற்சியில் அங்கு சென்ற அமெரிக்கர் ஜான் கொல்லப்பட்டார். தடை செய்த தீவுக்கு அழைத்துச் சென்ற மீனவர்கள் ஜானின் சடலத்தை அவர்கள் புதைத்தபோது பார்த்ததாக கூறியுள்ளனர். அமெரிக்க தரப்பில் அவரின் உடலை கேட்டுள்ளதால் அந்தமான் நிகோபார் தீவுகளின் காவல் உயர் அதிகாரி தேவேந்திர பதக் அதை மீட்க திட்டமிட்டுள்ளார். ஆபத்தான தீவை அணுகுவது எப்படி என இது போன்ற பணிக்காக 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கு சென்ற கமாண்டோ பிரவீனிடம் கோப்புகளை கேட்டுள்ளார். மானுடவியலாளனின் தகவல்படி அங்கு வருபவர்களை அச்சுறுத்தும் வகையில் சில நாட்களுக்கு பின் வெளியாட்களின் சடலத்தை தோண்டி எடுத்து அதை மூங்கிலில் கட்டி தீவு கரையில் நிறுத்தி எச்சரிப்பது அவர்களின் பணியாக உள்ளது. ஜெர்மனியில் விலங்கில் பூங்காவில் பிறந்த வெள்ளை சிங்க குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் விழா கோலாகலமாக நடந்தது. மாக்டியாபர்க் விலங்கியல் பூங்காவில் கடந்த ஜூலை மாதம் அரிய வகை மற்றும் அபூர்வமான வெள்ளை சிங்க ஜோடி ஒன்று 4 குட்டிகளை ஈன்றது. தற்போது அந்த குட்டிகளில் 3 ஆண் குட்டிகளும் 1 பெண் சிங்க குட்டியும் பார்வையாளர்களுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. ஆண் குட்டிகளுக்கு அமெரி, நியாலா, சிம்பா என்றும் பெண் குட்டிக்கு டஜோ என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. சிங்க குட்டிகளின் குறும்புத்தனமான விளையாட்டுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.